சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண் மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். அடுத்தது 37. அருமையான ஊர் அச்சிறுபாக்கம். ரொம்ப அழகான ஊர் இது. வந்து நம்ம சென்னையிலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு வர்றோம்ல, வர்ற பொழுது மதுராந்தகம்னு ஒரு ஊர் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுராந்தகம். மதுராந்தகத்துக்கு பக்கத்தில் அச்சிறுபாக்கம். மதுராந்தகம் தெரியுமா? மதுராந்தகத்தில் ஒரு ஏரி, சரியான ஏரி. அடேங்கப்பா, அந்த ஏரி நிறைஞ்சா 1000 ஏக்கர்களுக்கு பாசன வசதி கிடைக்குமா? மதுராந்தகத்தில் ஒரு பெருமாள் கோயில், பாடல் பெற்ற க்ஷேத்திரம். ராமானுஜரும் திருக்கச்சி நம்பிகளும் பெரிய நம்பியும் சந்தித்த இடம் மதுராந்தகம். மதுராந்தகத்தில் ஒரு பெருமாள். இப்போ 1910 அதை ஒட்டி அங்கே ஒரு கலெக்டர் இருந்தார். இந்த கலெக்டர்கிட்ட எல்லாரும் போய் மதுராந்தகத்து பெருமாளை பற்றி ரொம்ப சொல்லியிருக்காங்க. அவர் கிறிஸ்தவர், எல்லாம் போங்கப்பான்ட்டார். நிறைய அரசாங்கத்திலிருந்து கோயிலுக்கு போனுச்சு, அதெல்லாம் என்னத்துக்குன்னு நிறுத்திவிட்டார். ஏன்னு கேட்டார். எல்லாரும் சொன்னாங்க, ஏரி பயங்கரமான தண்ணி கிடக்கும், ஏரி உடைச்சிக்கிட்டா ஊரு போயிடும், உடைச்சிக்காம காப்பாத்துற ஏரி காத்த ராமர் இவர் தான். சாமிக்கு என்ன பேரு? ஏரி காத்த ராமர் இவர் தான். மழை பெஞ்சா ஏரி உடைச்சிக்கிட்டு காப்பாத்துறார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். அன்னைக்கு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. இந்த பம்பாயிலையும் சென்னையிலையும் பெய்ய ஆரம்பிச்ச கொட்டிடும், இல்லாட்டி பெய்யாது. பம்பாயில் அநியாயத்துக்கு கொட்டும் மழை, அப்படியே வானத்தை பொத்துக்கிட்டு கொட்டும். கொட்டுனுச்சா மதுராந்தகம் ஏறி நிறைஞ்சிருச்சு. கலெக்டர் என்ன பண்ணார்? குதிரையில் ஏறிக்கிட்டார். 2 ஆள் துணைக்கு ஏரியை சுற்றி வரார். ஏரி உடைச்சிக்கிறோம்னு பயப்படுறாங்க. எந்த இடத்துல உடைக்குதோ அந்த இடத்துல அதை எதை போட்டு காப்பாற்றணும். பார்த்தா எதிர்த்தாப்புல வில்லும் கையுமா 2 பேர் போய்கிட்டே இருக்காங்க. ஒருத்தன் கருப்பா இருக்கான், ஒருத்தன் செவப்பா இருக்கான். இவர் இப்படி பார்க்கிறாரு, மின்னல் அடிக்குது தெரியுது, இருட்டில் தெரியல. அடுத்த மின்னல் போய்கிட்டு இவர் குதிரை எவ்வளவு வேகத்துக்கு போகுதோ அதை விட வேகமா அவங்க போயிட்டு இருக்காங்க. ஏரியை பூரா சுத்தினார், அவங்க பூரா மறைஞ்சிட்டாங்க. மறுநாள் காலையில் வந்தார். இந்த கோயிலுக்கு என்னென்ன நிபந்தனை உண்டோ எல்லாத்தையும் எடுத்துங்க, நான் ஒரு வைரத்தினால பதக்கம் பண்ணி கொடுக்கறேன் ஏரி காத்த ராமனுக்கு. இன்னைக்கு அந்த ஏரி உடைக்கிறது இல்லை. இத்தனை மழை பெஞ்சதே எத்தனை வருஷம் ஆச்சு, மதுராந்தகம் ஏரி உடைஞ்சதா சரித்திரம் கிடையாது. ராமருக்கு என்ன பேரு? ஏரி காத்த ராமர். போனா பார்க்கணும். மெட்ராஸுக்கு விருட்டுன்னு போகிறோம், கீழே இறங்குறோம், சாமியை கும்பிட்டோம், வந்துட்டோம்னு போகக்கூடாது. வழியில் போனால் நான் உங்களை சொல்லலை, எங்கள் ஊருக்காரங்களே போகிறதில்லை.
நீங்க அவ்வளவு நினைக்கிறதே பெரிய காரியம். இங்க உட்கார்ந்து அதை பத்தி நினைக்கிறீங்களே, இதுவே பெரிய காரியம். நீ எங்க வர வேண்டாம், இதெல்லாம் யாரு கேட்பாங்கிறீங்க? இந்த காலத்துல என்னமோ அந்த காலத்துல கட்டி வச்சாங்க வெட்டித்தனமான்ட்டு எல்லாம் முக்கியமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மதுராந்தகம் ஏறி காத்த ராமருக்கு பக்கத்துல இருக்குது அச்சிறு பாக்கம். மூணு நாலு கதை இந்த கோயிலுக்கு. ஒன்னும் முப்புறம் எரிக்க சிவபெருமான் புறப்பட்டார். மூணு பேரு, தாரகாட்சன், கமலாட்சன், வித்தியுன்மாலி, மூணு பேரும் வர வாங்கிவிட்டான். ஒருத்தன் தங்கக்கோட்டை, ஒருத்தன் வெள்ளிக்கோட்டை, ஒருத்தன் இரும்பு கோட்டை. அப்படியே கோட்டையோட போய் ஊர்ல உட்காருமா, அந்த ஊர் அழிச்சிருவாங்க. இவங்களை அழிக்க யாராலும் முடியாது. சிவபெருமான் மட்டும்தான் இவங்களை நினைச்ச காரியம் செய்யலாம், வேற யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். இவனை அழிக்கணும்னா யாரு புறப்படணும்? சிவபெருமான் தான் புறப்படணும். எல்லாம் காலில் விழுந்தாங்க. சிவபெருமான் புறப்பட்டாராம். தேவர்கள்லாம் ஏற்பாடு பண்ணாங்களாம். என்ன ஏற்பாடு? பெரிய தேரை கொண்டாந்து நிறுத்தினாங்க. தேருக்கு குதிரை வேணுமே, நாலு வேதத்தையும் குதிரையா போட்டாங்க. தேர் ஓட்டுறதுக்கு ஆள் வேணுமே, பிரம்மாவை உட்கார வச்சாங்க. தேருக்கு ரெண்டு சக்கரம் வேணுமே, சூரியனையும் சந்திரனையும் சக்கரமா போட்டாங்க. எப்படி இருக்கு? தேர்ல இவருக்கு கைக்கு வில்லு வேணுமே, மேருமலை வில்லா வந்துச்சு. இந்த வில்லுக்கு ஒரு கைத்த கட்டி நானாக்கணுமே, வாசுகி பாம்பு நானா வந்துச்சு. வில்லுல அம்ப பூட்டணுமே, மகாவிஷ்ணு அம்பா வந்தார். மேருமலை வாசுகி நான், மகாவிஷ்ணு அம்பு, இவ்வளவு தயாரிச்சு அம்ப விட்டா முப்புறத்தை எரிச்சு போடலாம். எல்லாம் ரெடி பண்ணி தேரை கொண்டாந்து நிறுத்த சிவபெருமான் தேர்ல ஏறி காலை வச்சார்ல, சூரியன் சந்திரன் ரெண்டு சக்கரம் அச்சு முறிஞ்சு வச்சு. அதுதான் அச்சு இரு பாக்கம். தேர் அச்சு இற்று போன இடம். ஏன் அச்சு முறிஞ்சு போச்சு? பிள்ளையாரை கும்பிடாம ஏறிட்டாராம். ஆனானப்பட்ட சிவபெருமானுக்கே அந்த பாடு. ஆமா, ரூல்னா எல்லாருக்கும் ரூல் தானுங்க. ரூல் ஒன்று தானே. காமராஜர் ஒரு முறை ஒரு இடத்துக்கு பழைய வேட்டி பழைய சட்டை அதோட பராரி மாதிரி போயிட்டார். இருந்த போலீஸ்காரன் தடுத்து விட்டான். சீஃப் மினிஸ்டருங்க சென்னையில் தடுத்து விட்டான். அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் இங்கிருந்து ஓடி வந்து காலில் விழுந்து அவன் போலீஸ்காரனை திட்டுறாரு. காமராஜர் சொல்கிறாரு, அவன் பண்ணதுதான் சரி, பாதுகாப்பு ஏற்பாடு ஒழுங்காக பண்ணியிருக்கான்ல, கண்டவனே உள்ளே விடப்படாதுன்னு தானே அவனை வச்சிருக்கான், அவனுக்கு தாராளமாக சம்பளத்தை நல்லா கொடு. அது மாதிரி சட்டத்துக்கு சிவபெருமானும் கட்டுப்பட்டவர் தானே, இல்லைன்னா அடுத்தவன் கட்டுப்பட மாட்டானே. பிள்ளையாரை கும்பிடாமல் ஏறிட்டாராம். ஏதோ ஒரு பாட்டு ஞாபகம் வருதா? கைத்தல நிறை கனி அப்பமோட வல்பொறி கப்பிய கரி முகன் அடிபேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் அதியமும் வைத்திடும் மரன்மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவனை முற்படு கிழிதனின் முற்படை எழுதிய முதல்வோனேன் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சு அது பொடி செய்த அதி தீரா. முப்புறத்தை எரிக்க போன சிவபெருமானுடைய தேரில் அச்சை ஒடித்த பெருமானே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சு அது பொடி செய்த அது தீரா. அத்தியரது ஒடு சுப்பிரமணிவடும் அப்புனமதன் அடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளே. இந்த கதை அந்த பாட்டில் இருக்கு. இந்த ஊருக்கு என்ன பேரு? அச்சு இரு பாக்கம். இன்னைக்கு போனா அச்சா பாக்கம்னு பேரை மாத்திவிட்டோம். எல்லாத்தையும் மாத்திவிட்டோம். அச்சா பாக்கம்னா தான் டிக்கெட்டு கொடுப்பேன் ட்ரெயின்ல. தொண்டை நாட்டு ஸ்தலம், இறைவருக்கு பேரு. இங்க இன்னொரு கதை சொல்லணுமே, மறந்துட்டேன். ஒரு பாண்டிய ராஜா இந்த பக்கம் வேட்டையாட வந்தான். கீழே முல்லை கொடிகள், பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாருங்க, முல்லை கொடி தரையில படர்ந்து கிடக்கு. இவன் அந்த முல்லை கொடிக்குள்ள வர்றான். ஒரு உடும்பு, உடும்புன்னு தெரியுமா? பிடிச்சதுன்னா விடாது, உடும்பு புடியும்பாங்க.
அந்த காலத்தில் உடும்பு வாலில் கயிற்றை கட்டி உடும்பை தூக்கி போடுவாங்கலாம். கோட்டையில் கோட்டை வாசல் சுவர் பெருசாக இருக்குமில்ல, கோட்டையில் நாலு பக்கமும் உடும்பை தூக்கி அங்கே போடுவானா, உடும்பு கோட்டை சுவரை பிடிச்சிக்குமா கப்புன்னு. அது வாலில் என்ன இருக்குது, கயிறு, கயிற்றை பிடிச்சி இவங்க ஏறிடுவானா. உடும்பு புடி விடாது. திருப்பெருந்துறை போயிருக்கீங்களா? அம்மா, திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில், மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு பெருமான் உபதேசம் பண்ண ஆவுடையார் கோயில். அம்மா கூட போனேன், ஞாபகம் இருக்கா? டாக்டர் மணி கூட போயிட்டு வந்தேன், ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்குமா. ஆவுடையார் கோயில், ஆவுடையார் கோயிலில் வெளியில் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு உடும்பு தொங்கும், வெளியில் கோயிலுக்கு வெளியில் உடும்பு மாதிரி சிலை. என்ன அர்த்தம்? ஆண்டவனை உடும்பு புடியா பிடிச்சிக்கோ. சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவதினியே. உடும்பு புடி. இங்கே இவன் பாண்டியராஜா போற பொழுது அந்த முல்லை கொடி உடும்பு ஓடுனுச்சான். உடும்பு அழகா இருந்தது, தங்கமயமா இருக்கு, அடைச்சி பிடிச்சிடணும் அப்படின்னு இவன் வேகமா ஓடி இருக்கான். சரக்கொன்ற மரம், கொன்றை சரஞ்சரமா பூத்திருக்கும் மஞ்சள் பூ, அதுக்குள்ள கீழே ஒரு பொந்து, பொந்துக்குள்ள ஓடிருச்சு தங்க உடும்பு. ஆட்களை கூட்டி அந்தான் ராஜா, மரத்தை வெட்டான்ட்டேன். மரத்தை வெட்டினா வழக்கம் போல ரத்தம் வருது. உள்ள பார்க்கறான் சிவலிங்கம் இருக்கு, அதுதான் இந்த அச்சிறு பார்க்க சிவலிங்கம். அங்கே ஒரு சாமியார் இருந்தார், திருநேத்திர சாமி. திருநேத்திரம்னா மூணு கண்ணு, திருநேத்திரம் இங்கிலீஷ்லையும் திரி, தமிழ்ல சான்ஸ்கிரிட்லையும் திரி, திருதியை மூணு, ஏக் தோ தீன் ஹிந்தி, திரி சான்ஸ்கிரிட். திருநேத்திரதாரின்னு ஒரு முனிவர், அவரை கூப்பிட்டு பணத்தை கொடுத்து இந்த சிவலிங்கத்தை வச்சு கோயில் கட்டுங்கன்னா. அவர் என்ன பண்ணாரு, கோயில் கட்டுற பொழுது ரெண்டு சிவலிங்கத்தை வச்சு விட்டார். இந்த சிவலிங்கம் ஒன்று, அவர் ஒரு சிவலிங்கம் பண்ணி அதையும் வச்சு விட்டார். ராஜா வந்த, இதென்ன அந்த சிவலிங்கம் தானே வைக்கணும், இது என்னத்துக்கு? உம்மை ஆட்கொண்டவர் உமையாட்சீஸ்வரர், இவர் எம்மை ஆட்கொண்டவர் ஆட்சீஸ்வரர். இவர் ரெண்டு சிவலிங்கம் அங்கே இருக்கு. ராஜா கண்டுபிடிச்சது உடும்புக்கு பின்னால போய் ஒரு சிவலிங்கம், இந்த முனிவர் வச்சது ஒரு சிவலிங்கம், ரெண்டு சந்நிதி கோயில்ல. ஆட்சீஸ்வரர் உமை ஆட்சீஸ்வரர், ஆட்கொண்டநாதர் முல்லை காண முடையார். அம்பாளுக்கு பேரு தெரியுமா? இளங்கிளி அம்மை. அதிசுந்தர மின்னாள், ரொம்ப அழகாக மின்னலை போல் இருப்பவள், அழகான மூர்த்தி. சரக்கொன்றை மரம், சங்கு தீர்த்தம், சந்நிதியில கீழே கிணறு. நம்ம நின்று கும்பிடுறோம்ல, அந்த இடத்துல மரப்பலகை போட்டிருக்கேன், பலகைக்கு கீழே கிணறு, தண்ணி இருக்குதுங்க அந்த பகுதி, பெரிய கிணறு, அதில் தான் மரப்பலகை போட்டு நம்ம நிற்கிறோம். எது தாப்பில் சிவபெருமான் அந்த உடும்பு போன இடம், அப்படியே எல்லாம் இருக்கு. கோயிலுக்கு எதிரில் ஒரு வள்ளுவ மண்டபம், பிள்ளையார் இருக்கார், அங்கேயும் ஒரு சீனிவாச பெருமாள் உட்கார்ந்துருக்கார். நம்ம பார்க்குற கோயில்கள் தொண்ட நாட்டிலையும் நடுநாட்டிலையும் பெரும்பகுதி சிவன் கோயில்களில் பெருமாள் சந்நிதி இருக்கிறது. சிவலிங்கத்துக்கு பின்னால் இந்த வெட்டுப்பட்ட பள்ளம் இருக்குது, திருமேனி ரொம்ப சொரசொரப்பாக இருக்குது. பெருமான் திருமேனி சொரசொரப்பாக இருக்கு, ரெண்டு சிவலிங்கம். அந்த ஊர் மக்கள் இன்னைக்கு அந்த பெருமானை நன்றாக கொண்டாடுகிறார்கள், கும்பிடணும். அந்த ஊர்க்காரங்க கூடி அங்கே வழிபாடு நடத்தி ஒவ்வொரு நாளும் ஒரு 50 பேர் உட்கார்ந்து சிவபுராணம் படித்து தேவாரம் படித்து ஊருக்காரங்க கும்பிட்டா தானே கோயில். வெளியூர்காரன் எத்தனை பேர் வந்து கும்பிட்டு போய் என்ன புண்ணியம், அந்த ஊருக்காரன் கும்பிடணுமா இல்லையா? இந்த ஊரில் அது நல்லா இருக்கு. நம்ம ட்ரெயினில் போகிற பொழுதே அச்சிறு பாக்கம் ஆட்சீஸ்வரர் கோயில் அழகாக தெரியும். இப்போ அதுக்கு பாடின பாடல் எடுத்துக்கிறோம். சம்பந்தர் பாக்கட்டு.
பொந்திரண்டன்ன புரிசடை புரள பொறுகடல் பவள மூடல் நிறம்புறைய குந்திரண்டன்ன தோளுடைய அகலம் குலாயவன் நூலோடு கொழும்பொடி அணிவர் மிந்திரண்டன்ன நுண்ணிடை அறிவை மெல்லியலாளையோர் பாகமாப்பேணி அந்திரண்டுருவம் ஆயயம் அடிகள் அச்சிறு பாக்கமதாட்சி கொண்டாரே தேனினும் இனியர் பாலனேற்றர் தீங்கரும்பனையர்தம் திருவடி தொழுவார் ஊன்னயந்துருகர் உவகைகள் தருவார் உச்சி மேல் உரைபவர் ஒன்றலாதூரார் வானகமிறந்து வையகம் வணங்க வயங்கொள நிற்பதோர் வடிவினை உடையார் ஆணையின் உரிவை போர்த்தயம் அடிகள் அச்சிறு பாக்கமதாட்சி கொண்டாரே காரிருள் உருவம் மால்வரை புறையன் கடித்தினதுரிவை கொண்ட அறிவை மேலோடி நீருரு மகளை நிமிர்ஷடை தாங்கி நீரணிந்தேருகந்தேரிய நிமலர் பேரருளாளர் பிறவியில் சேரார் பிணியிலர் கேடிலர் பேய்கணஞ்சூள ஆரிருள் மாலை ஆடுமெம்மடிகள் அச்சிறு பாக்கமதாட்சி கொண்டாரே மைமலர் கோதை மார்பினர் எனவும் மலைமகள் அவளோடு மறுவினர் எனவும் செம்மலர் பிறையும் சிறையணி புனலும் சென்னிமேல் உடையரும் சென்னிமேல் உறைவார் தம்மலர் அடியொன்றடியவர் பரவ தமிழ் சொல்லும் வட சொல்லும் தாழ் நிழல் சேர அம்மலர் கொன்றை அணிந்த எம்மடிகள் அச்சிறு பாக்கமதாட்சி கொண்டாரே விண்ணுலாமதியம் சூடினரெனவும் விரிசடை உள்ளது வெள்ள நீரெனவும் பண்ணுலாம் மறைகள் பாடினரெனவும் பல புகழ் அல்லது பழியிலரெனவும் எண்ணலாகாத இமயவர் நாளும் ஏத்தரவங்களோடு எழில் பெற நின்ற அண்ணலான் ஊர்தி ஏறுமெம்மடிகள் அச்சிறு பாக்கமதாட்சி கொண்டாரே நீடுரிஞ்சடை மேல் இளம்பெறை துளங்க நிழல் திகள் மழுவோடு நீருமை பூசி தோடரு காதினில் பெய்து வைதாய சுடலையில் ஆடுவர் தோளுடையாக காடரங்காக கங்குலும் பகலும் கழுதொடு பாரிடம் கைதொழுதேத்த ஆடரவாட ஆடுமெம்மடிகள் அச்சிறு பாக்கமதாட்சி கொண்டாரே ஏறுமொன்றேறி நீருமை பூசி இளங்கிளை அறிவையொடு ஒருங்குடனாகி கூறுமொன்றருளி கொன்றையந்தாரும் குளிரில மதியமும் கூவிள மலரும் நாறு மல்லிகையும் எருக்கொடு முறுக்கும் மகிழிளவன்னியும் இவை நலம்பகர ஆறுமோர் சடை மேல் அணிந்தயம்மடிகள் அச்சிறு பாக்கமதாட்சி கொண்டாரே கச்சு மொழ்வாளும் கட்டிய உடையர் கதிர்முடி சுடர் விட கவரியும் குடையும் பிச்சமும் பிறவும் பெண்ணணங்காய பிறைநுதல் அவர் தமை பெரியவர் பேண பச்சமும் வலியும் கருதிய அரக்கன் பருவரை எடுத்த தின் தோள்களை அடர்வித்து அச்சமும் அருளும் கொடுத்தயம்மடிகள் அச்சிறு பாக்கமதாட்சி கொண்டாரே நூற்றலாரேனும் வேட்டலாரேனும் நுகர்புகர் சாந்தமோடு ஏந்திய மாலை கூற்றலாரேனும் இன்னவாரென்றும் எய்தலாகாததோர் இயல்வினை உடையார் தோற்றலார் மாலும் நான்முகமுடைய தோன்றலும் அடியோடு முடிவுரத்தங்கள் ஆற்றலால் காணார் ஆயயம்மடிகள் அச்சிறு பாக்கமதாட்சி கொண்டாரே வாதுசை சமணம் சாட்டிய பேய்கள் நல்வினை நீக்கிய வல்வினையாளர் ஓதியும் கேட்டும் உணர்வினையில்லாதார் உள்களாகாததோர் இயல்பினை உடையார் வேதமும் வேத நெறிகளுமாகி விமல வேடத்தொடு கமலமாமதி போல் ஆதியும் ஈரும் ஆயயம்மடிகள் அச்சிறு பாக்கமதாட்சி கொண்டாரே மைச்செறி குவளை தவளை வாய் நிறைய மதுமலர் பொய்கையில் புதுமலர் கிளிய பச்சிர வெறிவயல் வெறிகமல் காளி பதியவர் அதிபதி கவுனியர் பெருமான் கைச்சிறு மறியவன் கலலலால் பேணா கருத்துடை ஞானசம்
பந்தன தமிழ் கொண்டு அச்சிறு பாக்கத்து அடிகளை ஏத்தும் அன்புடையடியவர் அருவினை இலரே.